And இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தது என் குடும்பத்தோடு இருப்பதை போல் எனக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை தருகிறது. நிச்சயமாக இந்த தேர்தலில் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் எதிர்காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. முழுமையாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ் எண்ணம் கொண்டவர்கள் இருக்க வேண்டிய இடம் திராவிட முன்னேற்ற கழகம். இது எதுக்கு சொல்றேன்னா, எல்லாம் பிரிஞ்சு சதுரி சதுரகங்கா இருக்கும்போது தமிழ்நாடை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது சகோதர தளபதியை விட்டால் வேறு ஆள் கிடையாது என்பதற்காக அத்தனை பேருமே சேர வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொள்கிறேன். மேலும் நான் இங்கே வந்து சேர வேண்டும் என்று பல நாட்களாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். அன்பு சகோதரர் சேர்பாகட்டும், என்னுடைய அன்பு சகோதரர் வாகை சந்திரசேகர் ஆகட்டும், அவர்களுக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் மனக்கவலை என்னவென்றால், நான் நம்பியிருந்தவர்கள் இறந்து விட்டார். அவர்களை பற்றிலாம் நான் பிறகு பேசுகிறேன். இன்னைக்கு தேதி வந்து என்னுடைய தாய் இறந்த தேதி. தைரியமாக வேறு யாருமே வராத போது அங்கே என்னுடைய துக்கத்திலே பங்கு கொண்டு எங்களுக்கு பெரிய ஆதரவாக இருந்தது என்னுடைய அன்பு சகோதரர் தளபதி அவர்கள். அதனால் வந்து இந்த தேதியை நான் தான் சொன்னேன், இந்த தேதியில் வந்து சேர்றேன்னு. நாளை அவருடைய பிறந்தநாள் இருக்கிறது, அதையும் சேர்த்து வாழ்த்துன்னு சொல்லி. ஏன்னா நாளைக்கு பிறந்தநாளில் தங்கசாலையில் நான் பேசவிருக்கிறேன். அங்கே என்னுடைய கருத்துக்களை நிச்சயமாக முழு கருத்துக்களையும் சொல்லவிருப்பேன். நான் ஊருக்கு போயிட்டு போனால், ஊருக்கு கிளம்புவதனால் திரும்பி வந்தவுடன் பத்திரிகையாளர் சகோதரர்களை சந்தித்து நீங்கள் கேட்கும் எத்தனை ஐயப்பாடு கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்குன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் எப்பயுமே வந்து பதவிக்காக தேடி செல்பவன் அல்ல என்பதை எதுக்கு சொல்கிறேன்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இன்று இணைந்திருக்கிறேன். ஏன்னா இது ஆளுங்கட்சியாக மாறும் என்று எனக்கு தெரியும், உறுதியோடு இருக்கிறேன். எதிர்காலத்தில் மட்டுமில்லை, இப்போ மட்டுமில்லை, இனிமேல் வருங்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை நாம் சொல்லி தெரியவில்லை, பொதுமக்களுக்கு தெரிகிறது என்று சொல்லி வெற்றி நமதே என்று கூறி, நான் சேர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி, மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் பிறகு பதில் சொல்கிறேன். நாளை தங்கசாலையில் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நிச்சயமா வாய்ப்பு இருக்கு, யார் யாருன்னு சொல்ல முடியாது, ஆனால் வாய்ப்பு இருக்கிறது. ஒரே காரணம் இதுதான், தகுதி உடைய தலைவன் யார் இருக்கா, தமிழ்நாட்டுக்கு தகுதி உடைய தலைவன் யார் இருக்கா, அது சகோதரர் தளபதியை விட்டால் வேற ஆள் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்க யார வேணாலும் சொல்லுங்க, பேரை சொல்லுங்க, யாராவது டைனமிக் பர்சனாலிட்டியை சொல்லுங்க, இவர் மாதிரி ஒரு அரசியல் ஊறிய ஒரு மனிதனை சொல்லுங்கள், யாருமே இல்லையா. அதுக்கு நிறைய பேர் வர போறாங்க, நிறைய பேர் இப்பதான் அதிமுக கிடையாது, அதனால அதிமுக வருகிறார்கள் சொல்லாதீங்க, பொதுமக்களாக வருவார்கள் நிறைய பேர்.